ஈவினிங் வந்து ஒரு சஃபாரி போயிருக்காங்க இதே மாதிரி பஸ்ல தான் போயிருக்காங்க பஸ்ல போனப்போ சீட்டா வந்து ஹன்ட் பண்ணத பாத்துருக்காங்க ஏதோ மானை புடிச்சு தூக்கிட்டு போயிட்டு இருக்கு அத பாத்துருக்காங்க அது வந்து வீடியோ காமிச்சாங்க என்கிட்ட மொபைல் எடுத்துருக்காங்களாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ காமிச்சாங்க சூப்பரா இருந்துச்சு எல்லாம் லக் தான் அப்படின்றாங்க கூடி நமக்கு எதனே கிடைக்குமா இன்னைக்கு இது புலி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் தானே 8:30 மணி காலையில ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஏர்லி மார்னிங் நாங்க வந்து பண்டிபூர் போயிட்டு இருக்கோம் சோ பண்டிபூர்ல ஜீப் சஃபாரி போய் பார்க்கலாம் அப்படி சொல்லி கிளம்பிட்டு இருக்கோம் அங்க போய் ஜீப் சஃபாரி கிடைச்சா பார்க்கலாம் இல்ல அப்படினா கிடையாது அந்த ஆண்டது வேற வந்து அனிமல் ஸ்பாட் ஆகும் அப்படி சொல்லி சொல்றாங்க சோ போய் பார்க்கலாம் அனிமல் ஸ்பாட் ஆச்சு அப்படினா நல்லா இருக்கும் ஏன்னா நேத்து வந்து நாங்க பார்த்த வரைக்கும் யானை மட்டும் தான் எங்களுக்கு ஸ்பாட் ஆச்சு யானை பைசன் அண்ட் காட்டு பண்ணி அப்புறம் மானு மானு எக்கச்சக்கமாக இருக்குது மயிலும் பார்த்தோம் ஸோ இவ்வளோ தான் நாங்கள் ஸ்பாட் பண்ணது அண்ட் பண்டிபூர் ஃபாரஸ்ட்டில் வந்து நமக்கு போனோம்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதுவும் லக்கு தான் சொல்லியிருக்காங்க ஸோ போய் பார்க்க போகிறோம் போய் பார்க்கலாம் அப்படியே அந்த வேலை எதனாச்சும் கிடைச்சிது அப்படின்னா அப்படியே உங்களுக்கு கேமராவில் காட்டுறேன் சரி ரோட் சைடில் சப்போஸ் நம்ம இப்போ புளியை பார்த்தோம் அப்படின்னா புளி புளி என்ன சிங்க சிங்க சொல்றீங்க நினைப்பாங்க சஃபாரி ஆயிரக்கணக்கான சஃபாரி கொடுத்து போனாலே புலியை பார்க்க முடியல நீங்க ரோட் சைடில் வந்துட்டு புலியை பார்க்க முடியுமா ஏர்லி மார்னிங் இந்த வழியில் போகும்போது நாங்கள் நிறைய காட்டு யானைகள் அப்புறம் காட்டு எருமைகள் வந்து ஈஸியாக பார்த்தோங்க அப்புறம் மயிலெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோடு ஓரத்துலேயே தீனி சாப்பிட்றதுக்காக வந்து ஓரத்தில் மேய்ஞ்சிட்டு இருந்ததுங்க அதெல்லாம் பார்த்துட்டு இருந்தோம் அது ஒரு நல்ல ஒரு வியூவாக இருந்துச்சு நமக்கு இந்த மார்னிங் டைமில் இந்த மாதிரி போனோம் அப்படின்னா கன்ஃபார்மாக 100% மாட்டும் அப்படின்னு சொன்னபடியே நமக்கு நிறைய வந்து மாட்டுச்சு அவ்வளோதாங்க பண்டிபூர் ஜீப் சஃபாரி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம் என்ன ஒரு சின்ன ஒரு சேஞ்சிங் அப்படின்னா ஜிப்ஸி இல்லையா பஸ்ஸு தான் இருக்குது அப்படின்றாங்க பஸ்ஸில் நான் ஆல்ரெடி போயிருக்கேன் ஒரு அனுபவம் இருக்குது பட் இந்த டைம் பார்க்கலாம் ஏதாவது அனிமல் ஸ்பாட் ஆச்சுன்னா அது நல்லாயிருக்கும் ரோட்டில் ஏதாவது டைகரோ இல்லை சீட்டா அந்த மாதிரி எதனாச்சும் கிராஸ் ஆச்சுன்னா நல்லாயிருக்கும் பட் அதுவும் டவுட்டு தான் இல்லையா அதனால் தெரியல என்ன ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போய் பார்க்குறேன் கிடைச்சதுனா லக்கு இல்லைனா அப்படியே சும்மா போயிட்டு ஏதாவது பார்த்துட்டு வர வேண்டியது தான் டிஎஸ்எல் எடுத்துகிட்டு போகிறேன் ஜூம் பண்ணி நம்ம ஃபோட்டோஸ் இல்லை வீடியோஸ் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவோம் ஸோ பஸ் வந்துருச்சுங்க நம்ம வந்து சீட் நம்பர் கொடுத்துருக்காங்க என்ன சீட் கொடுத்துருக்காங்க நமக்கு T10 வந்து விண்டோ சீட்டாக இருந்தால் நான் உட்காந்துக்கிறேன் ஸோ இங்கே வந்து ஒருத்தவங்க பார்த்தோம் அவங்க வந்து நேற்று ஈவினிங் வந்து ஒரு சஃபாரி போயிருக்காங்க இதே மாதிரி பஸ்ஸில் தான் போயிருக்காங்க பஸ்ஸில் போனப்போ சீட்டை வந்து ஹன்ட் பண்ணதை பார்த்துருக்காங்க ஏதோ மானை பிடிச்சி தூக்கிட்டு போயிட்டுருக்கு அதை பார்த்துருக்காங்க அது வந்து வீடியோ காமிச்சாங்க என்கிட்ட மொபைல் எடுத்துருக்காங்களாம் அந்த மாதிரி ஒரு வீடியோ காமிச்சாங்க சூப்பராக இருந்துச்சு எல்லாம் லக்கு தான் அப்படின்றாங்க கூடி நமக்கு எதனாச்சும் கிடைக்குமா இன்றைக்கி இது புளி பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ற டைம் தானே 8:30 காலையில் சரி பார்ப்போம் ஏதாவது கிடைக்குதான்ட்டு நாங்கள் வேறு சீட் நம்பர் இருக்குது தெரியாமல் நீ போய் அந்த பக்கம் சேனல் சீட்டு பிடி நீ போய் அந்த பக்கம் சேனல் சீட்டு பிடி துண்ட போடு ஜர்க்கின போடு சீட் பிடிக்கிறதுக்குன்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன் கடைசியாக பார்த்தா டிக்கெட்டில் வந்து சீட் நம்பர் இருக்கிறதே வந்து ஒரு ஆல்ரெடி போயிட்டு வந்தவங்க சொல்லி தான் தெரிஞ்சு அவ்வளோதாங்க பஸ்ஸு கிளம்பிடுச்சு எதிர்பார்க்காத விதமாக எங்களுக்கு வந்து கடைசி சீட்டில் வந்து அமைஞ்சிருக்கு ஆனால் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா இந்த பக்கமும் நம்ம போய் பார்க்கலாம் இந்த பக்கமும் அமைச்சுன்னா நம்ம போய் பார்க்கலாம் அது ஒரு நல்ல விஷயம் பார்க்கலாம் ஏதாவது கிடைக்கிதா அப்படின்னு சொல்லிட்டு கிடைச்சதுன்னா செம்ம லக்கு தான் ஏன்
யானை இருக்கு, வண்டி நிறுத்திட்டாங்க. குட்டி யானை பாருங்க. அங்க இருக்கு. போயிட்டு வந்தாச்சு. நாங்கள் பார்த்தது ஆல்ரெடி நாங்கள் ரோட்டில் பார்த்தது தான் இன்றைக்கி பார்த்துருக்கோம். உள்ளார காட்டுக்குள்ளே போயிட்டு இதுதான் வைல்டு எலிஃபெண்ட், அப்புறம் லெமோர், அப்புறம் லிப்பாட் லிப்பாடு நாங்கள் அப்புறம் பார்த்தா லிசார்டு. ஸோ அந்த மாதிரி அனிமல்ஸ் மட்டும்தான் நாங்கள் பார்த்தோம். ஒன்றும் சிறப்பாக ஒன்றும் இல்லை. சரி, எவ்வளோ நேரம் நம்மளை டோட்டலாக கூட்டு போனாங்க? 1.5 மணி நேரமா? இங்கேருந்து போகிற வரதுக்கு 1/2 மணி நேரம், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. ம், ஸோ நேற்று போனவங்க தான் அந்த லிப்பாடு பார்த்துருக்காங்க. நாங்களும் எல்லாரும் ஆளாளுக்கு லிப்பாடு லிப்பாடுன்றாங்க. ஒரே இடத்த போய் காமிச்சு ஒரு இல்யூஷன் தான். நம்ம பிளான் பண்ணபடி என்ன ஒரு போட எடுத்து போயிடலாம். அதுதான் இது போட்டு வச்சிருக்கோம். நான் போய் சுத்தி நின்று தலைய அண்டு கொம்பு கிட்ட பார்க்க முடியுது. யானையை சஃபாரியில் போயிட்டு ஒன்றுமே பார்க்கல. ஏய், நம்ம காலில் வரும்போது அதே யானையை கூட்டமா இது? அது வேறையா காலில் இருந்தது? அதான் கேட்குறேன். ஏன்னா இதே மாதிரி தான் இங்கே பார்த்த மாதிரி இருக்கு, அதான் கேட்குறேன். ஆமாம், வந்து வாழைப்பழத்தை சாப்பிட்டு தோலை உரிச்சு கொடுத்துட்டு போகும் திருப்பி நம்ம கையில். அது புல்லு எடுக்குது பாரு, அந்த தும்பிக்கு இதில் வச்சு குட்டி குட்டியாக குட்டிக்கிட்டே பிச்சு பிச்சு சாப்பிட்ருக்கு. ஆ, இது சிங்கிள் ரோடு தாங்க, ஆனாலும் ரோடு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த ரோட்டில் டிரைவ் பண்ணுறதுக்கே வந்து ரொம்ப அருமையாக இருந்துச்சு. பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, ஆப்போசிட்ல வரவங்க யாரும் தெரியல, அதுதான் ஒரு பிரச்சனை. ரோடு இருக்கிறதே தெரியல. இன்னொரு விஷயம் நான் இங்கே சொல்லியே ஆகணும். நமக்கு இந்த ரோட்டில் போயிட்டு இருக்கிறோம், கொஞ்சம் நம்ம கீழே இறக்குனாலும் பள்ளம் மாதிரி இருக்கும். இங்கே ரோடுக்கும் அந்த கீழே இருக்கிற அந்த மண்ணுக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு 1/2 ஃபீட் வந்து டிஸ்டன்ஸ் இருக்கும். நம்ம கார் வந்து நல்லா அடி வாங்கும் அந்த மாதிரி ஒரு ரூட். இது அவங்க தான் பெரிய வண்டி, அசால்ட்டா அவங்க கீழே இறக்கலாம். அப்படிதான் டெம்போ காரன் வந்தான் கார்ல, அவன் அடுக்கு வரான். ஹோட்டல போய் சாப்பிடலாமா? இப்போ நீங்கள் இவ்வளோ நேரம் அந்த அனிமல்ஸ்லாம் பார்த்தீங்க இல்லைங்களா, அது அந்த பண்டிப்பூர்லேருந்து முதுமலை வரையா
மசினிகுடி வர வழியில் தான் அந்த அவ்வளோவும் அனிமல்ஸ் நாங்கள் பார்த்தோம். பர் ஹெட்டுக்கு 350 ரூபா கொடுத்து அந்த சஃபாரியில் போய் பார்க்காததை நாங்கள் ஆந்த வேலை ரோட்டில் பார்த்துட்டோம். அந்த மாதிரி ஒரு இது இருக்குது. பட் ஆனால் சஃபாரியில் போனோம்னா அந்த சீட்டாவோ டைகரோ அது கிடைக்கிறது வந்து ரொம்ப 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 ரேரு, லக்கில் தான் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் வரீங்க அப்படின்னா அந்த இந்த ரூட்டில் வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 100% அனிமல்ஸ் பார்க்கறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. அண்ட் நம்ம காரில் தான் வந்தேன், ஃபஸ்ட்டு லாங் ரைடு நம்ம செவர்லெட் க்ரூஸில், சூப்பராக இருந்துச்சு இன்றைக்கி. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் நெக்ஸ்ட்டு வேறு பிளேசஸ் போக போகிறோம். அந்த பக்கம் இன்னொரு பக்கம் வந்து நமக்கு வைல்டு அனிமல்ஸ் பார்க்கலாம் ரோட் சைடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை போய் ட்ரை பண்ண போகிறோம். ட்ரை பண்ணிவிட்டு அங்கே சப்போஸ் கிடைச்சது அப்படின்னா அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஊட்டி போக போகிறோம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க ரூட் பார்த்திங்கன்னா சிங்காரா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூட்டுங்க. இந்த ரூட்டு ஒரு இன்சைடு காட்டுக்குள்ளே போகிற மாதிரி போய்கிட்டு இருக்கு. பட் இது எங்கே போகுதுன்னு தெரியாமல் தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆப்போசிட் இருக்கிற ரூட்டு வந்து பார்த்திங்கன்னா மாயாறு சம்திங் அந்த ஒரு ரூட்டு. அந்த பக்கம் நாங்கள் ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்துருப்பீங்க, போயிட்டு காட்டு விலங்குலாம் பார்த்தது. இது வந்து பார்த்திங்கன்னா இது வேறு வழி, டோட்டலாக இது வந்து வேறு வழி. இந்த பக்கம் போனால் ஏதாவது பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு தான் போய்கிட்டு இருக்கோம். லிட்ரலி இந்த ரூட்டில் பார்த்திங்க அப்படின்னா எங்கள் காரு தான் தனியாக போய்கிட்டு இருக்கு. ஃபஸ்ட்டு கொஞ்சம் தூரத்துக்காவது கொஞ்சம் ஒரு 2-3 கார் முன்னாடி போச்சு. பட் இப்போ அதை நாங்கள் சைடு எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது நம்ம கார் மட்டும் தான் முன்னாடி போய்கிட்டு இருக்குது. திடீர்னு யானை வந்து மறித்து நின்னால் கூட நம்மளால் டக்குன்னு ரிவர்ஸ் எடுத்துகிட்டு போக முடியாது. அந்த மாதிரி ஒரு ரூட்டு தான் இது. பட் த்ரில்லிங்காக இருந்துச்சு, ரொம்ப அமைதியாக, சின்ன சின்னதாக குருவி சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க இந்த ரூட்டு. ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். பட் ஆனால் உங்களுடைய ஓன் ரிஸ்கில் பாதுகாக்கப்பட்ட இடம், அனுமதியின்றி வெளியே வரக்கூடாது. என்ன இருக்கீங்க? அப்படிங்களா? என்னன்னு தெரியல, அதான் சரி பார்க்கலான்னு வந்தோம். ஓகே ஓகே, அது பவர் ஸ்டேஷன்ல முன்னாடி இருக்குது. ஓகே ஓகே, தேங்க்ஸ். இது பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, ஏதோ ஒரு டனல் மாதிரி இருக்கு, அதான் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டு நல்லாருக்கு. டிஃப்ரெண்ட் ஃபீலிங்காக இருக்குது. யானை இருக்கும் போல இருக்குது, யானையோட சாணம் இங்கே இருக்குது பாருங்கள். என்னது என்னது அது? ஈபி லைனா? இங்கே பாருங்கள், டிஎன்இபின்னு சொல்லிட்டு இருக்குது. ஏதோ சம்திங் டனல் மாதிரி போய்கிட்டு இருக்கு, என்னன்னு தெரியல. ஆக்சுவலாக இங்கே வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியா போல் இருக்குது. வந்து நிறுத்தினவனையும் ஒருத்தங்க காரில் நிறுத்தி இங்கே ஏன் நிறுத்திட்டு நின்றுட்டுருக்கீங்கன்னு கேட்டாங்க. செம்மையாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு, கொஞ்சம் திகிலாகவே இருக்குங்க. யாருமே இல்லை இந்த ரோட்டில், நீங்கள் பார்த்தீங்க இல்லையா? ரோடு அவ்வளோ அமைதியாக இதாக இருந்துச்சு, யாருமே கிடையாது இங்கே. ஃபுல்லாக டனல் அது. ஆ, இன்னும் போதா? தண்ணி இருக்கா? டே, என்னடா இது போய்கிட்டே இருக்கு, உள்ளே ஃபுல்லாக போதுறது. ஆத்தி, இது கொஞ்சம் திகிலாக தான் இருக்குது. பாருங்கள் பின்னாடி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இது வந்து சிங்காரா ரூட் போகிற வழியில் இருக்குது. செம்ம திகிலாக இருக்காங்க. யானையோட சாணம் இருக்கு. உண்மையா? ஏன் நம்ப மாட்டேன்றா? நான் இது குட்டி உங்ககிட்ட போய் சொல்லணும். என்னைக்கு நான் உங்ககிட்ட போய் சொல்லியிருக்கேன்? இல்லை குட்டி, போய் சொல்லல, தெரியாம சொல்றது. ஏ, யானையோட சாணம் தெரியாதா? என்ன நீ, இது யானை சாணியா இருக்கு? யானையோட சாணம் அது பெருசா இருக்கும். யானையோட சாணம் சூடாக இருந்துச்சா? இப்போ இங்கே தான் பக்கத்தில் இருக்குன்னு அது காஞ்சி போய் கிடைக்கு. எப்படியும் ஒரு ஒரு வாரம் இருக்கும் அது இங்கே. யானை வந்து சாணம் போட்டு போய் அப்படியா?
யானை சாந்தியா ரெண்டு பேரும் போனதும் இந்த கேட் வரைக்கும் என்னவோ பேசுறது என்னமோ 2 கிலோமீட்டர் உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் சரி ஓகே அங்க நீ இறங்கி நடந்து வந்தா தெரிஞ்சிருக்கும் அது ஏன் நாங்க அப்படி சொல்றான்ட்டு நான் சொல்லல ரெண்டு கெட்ட சக்தி பிய சக்தி நேத்து நான் உங்களுக்கு வந்து இந்த ஸ்டே ஃபுல்லாக காட்ட முடியல அதனால் இப்போ உங்களுக்கு காட்டுறேன்னு சொல்லியிருந்தேன் ஆக்சுவலாக பாருங்கள் ஸோ இதுதான் க்ரீன் ஹில்ஸ் ஃபார்ம் ஹவுஸ் இது ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹியூஜாக கார் பார்க் பண்ணுறதுக்கு ஸ்பேசஸ்லாம் இருக்குது அண்ட் இதுதான் வந்து ஸ்டார்டிங் காட்டேஜஸ்லாம் அங்கே இருக்குது பாருங்கள் மேலே காட்டேஜஸ் இருக்குது கீழே இருக்குது இப்போ இங்கே கீழே இருக்குது ஜஸ்ட் நல்லா க்ரீனரியாக ஃபில் பண்ணி வச்சுருக்காங்க இங்கே நிறைய ட்ரீயெல்லாம் வச்சு அங்கே பார்த்தீங்கன்னா வாலிபால் ஆடலாம் அதுக்கு ஒரு கோட் செஞ்சு வச்சுருக்காங்க ஷட்டில் கார்க்கும் ஆடலாம் அண்ட் இங்கே வந்து என்ட்ரு ஆன உடனேமே ஜஸ்ட் ஒரு பார்க் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க ஊஞ்சல் வச்சுருக்காங்க பாருங்கள் நல்லா இருக்குது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ப்ரைஸும் வந்து ரீசனபிளாக இருக்குது அதனால தான் இங்கே நாங்கள் புக் பண்ணோம் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா டைனிங்கு டைனிங் அங்கே கொடுத்துருக்காங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்டே மேலே ஒரு 2 ரூம் இருக்குது அது வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் ஸ்டே பண்ணலாம் மேக்ஸிமம் வந்து ஒரு 5 பேர் கூட ஸ்டே பண்ணலாம் அந்த மாதிரி ஒரு ரூம் மேலே கீழே வந்து பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன ரூம் இருக்குது அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் வச்சுருக்காங்க ஒரு சின்னதான ஒரு பிளேஸ் தான் பட் இங்கே ஸ்டே பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கு ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா அதாவது ஃபுல்லாக ஃப்ரண்ட்டில் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக பண்ணி வச்சுருக்காங்க அண்ட் ப்ரைஸ் கம்மியாக இருக்குது அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த காட்டேஜோட கூகுள் மேப் லொக்கேஷன் அண்ட் காண்டாக்ட் நம்பர் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போகிறேன் நீங்கள் நம்ம சப்ஸ்கிரைபர்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ப்ரைஸ் நெகோசியேஷன் பண்ணி கொடுப்பாங்க ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரூமு இங்கே ஒரு 2 பேர் எக்ஸ்ட்ரா ஒருத்த கூட படுக்கலாம் 3 பேர் தாராளமாக படுக்கலாம் அங்கே ஒரு காட் இருக்குது ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ரூமு அண்ட் அங்கே வந்து அட்டாச்சு பாத்ரூம் இருக்குது ஸோ உள்ளே போக முடியல இப்போ தான் க்ளீன் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அதனால் உள்ளே போகலை டிவியும் இங்கே வச்சுருக்காங்க அண்ட் நல்லாயிருக்கு ரூமு டீசெண்டாக இருக்குது ரொம்ப நமக்கு வந்து கசகசன்னு இல்லாமல் ரொம்ப ஸ்பேசியஸாக டீசெண்டாக இருக்குது ஸோ இதுதான் நாங்கள் வந்து எடுத்துருந்தோம் ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெக்கேட் பண்ணியாச்சுன்றதுனால இது ஃபுல்லாக க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க